கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்து. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனம். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பிரியமான என அருமையான ஒரு வசனமாக இருக்குது. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஆனால் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். என்ன அருமையான ஒரு வசனம், என்ன அருமையான ஒரு வாக்கு தத்தம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று என் உபாகமம் 28 அதிகாரம் 2 வசனத்திலே நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான, இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தம், ஒரு ப்ராமிஸ். ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாத தெய்வம், வாக்கு மாறாத ஆண்டவர். அவர் பொய் சொல்லாத தெய்வம், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, வாக்கு மாற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், உனக்கு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார். இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களை ஜெயித்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு என்ன கூறுகிறார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இல்லை என்று நீ சொல்லாதே, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. உன் அக்கம் பக்கத்து வீட்டார்கள், உன்னுடைய நண்பர்களோ, உன்னுடைய உறவினர்களோ, உன்னுடைய நீ பெற்ற ஒரு பிள்ளைகளோ, அல்லது உன் மனைவியோ, அல்லது உன் கணவனோ, அல்லது உன்னுடைய மேலதிகாரிகளோ, எல்லார்வற்றிலும் எல்லா மனிதருக்கும் உபத்திரம் உண்டு என்று வேதம் கூறு. ஆனாலும் இதும் கூ, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே திடன் கொண்டு நீ தைரியமாயிரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. நீ போகுமிடமெல்லாம் என் தேவனாக கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்று பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார். தனி மனிதன் கூட உனக்கு எதிராக புறப்பட்டு வரலாம், அநேகர் உனக்கு எதிராக இந்த உலகத்திலே புறப்பட்டு வரலாம். உன்னுடைய சொந்த காரியங்களுக்கு எதிராகவோ, உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவோ, அல்லது உன்னுடைய சொத்து சுகங்களுக்கு எதிராகவோ, அல்லது நீ வகிக்கும் பதவிக்கு எதிராகவோ, அல்லது உன்னுடைய குடும்பத்தினருக்கு எதிராகவோ எதிர்ப்பட்டு ஒரு வழியாய் அவர்கள் வரலாம். உனக்கு எதிராக உன்னை அழிக்கும்படியாக, உன்னை துன்புறுத்தும்படியாக, அல்லது உன்னை கொலை செய்யும்படியாக, அல்லது உன்னை சித்திரவதை செய்யும்படியாக, உன்னை தூஷணம் பண்ணும்படியாக அவர்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரி, உலகத்தில் நீ பயப்படாதே. ஒருவர் வந்தாலும், அநேகர் வந்தாலும், உனக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும்படியாக, உன்னை அழிக்கும்படியாக, உன்னை துன்புறுத்தும்படியாக, உன்னை அவமானப்படுத்தும்படியாக, உன் சொத்து சுகங்களை அபகரிக்கும்படியாக ஒருத்தர் வந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக வந்தாலும் சரி,
ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள். ஆனால் நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கும். ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு திட்டம் என்ன? ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார். ஆனால் அங்கே என்ன சொல்கிறது சொல்கிறார், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. ஒரு வழியா வருவாங்க ஏழு பேர், அவனை என்ன பண்ணிருப்பார்? அவனை ஒரு வழி பண்ணிவிட்டான், அவனை கொலை பண்ணிவிட்டான், அவனை குத்திடுறான், என்னவெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு வழியாய் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போம். ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏழு வழியா ஓட வச்சிருவார். ஏழு வழியில திக்காலுக்கு ஒரு பக்கம் தப்பிச்சா போதும் தம்புராம் புண்ணியன்னு சொல்லி ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவதை உன் கண்கள் காணும் என்று ஆண்டவர் கூறுகிறார். யாருக்கு இந்த வாக்கு தத்தம்? எல்லாருக்கும் இல்லை பிரியமான சகோதரனே சகோதரியே, எல்லாருக்கும் இல்லை. ஆண்டவரை நேசித்து ஆண்டவரின் கட்டளைப்படி இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொருவரும் தான் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே, தொல்லை நிறைந்த இந்த உலகத்திலே, பகைவர்கள் நிறைந்த உலகத்திலே, பொறாமைக்காரர்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, நம்மை துன்பப்படுத்தி அதிலே சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் வாழும் இந்த உலகத்திலே, நம்மை வேதனைப்படுத்துவதிலே அதிக சந்தோஷம் அடையும் மனிதர்களின் மத்தியிலே வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, நாம் ஆண்டவரை மாத்திரம் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன கூறுகிறார்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆம், உனக்கு விரோதமாக நாம் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தவுடனே ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் அண்டையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய தேவ தூதர்கள் நம்மோடு கூட இந்த நாளிலே இருக்கும்போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். அது ஒரு புறமாய் வரும், ஏழு புறமாய் ஓடிப்போகும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்மை குற்றப்படுத்துபவர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள், நம்மை தாக்கும்படியாக வந்தவர்கள் மற்றவர்களால் தாக்கப்படுவார்கள், நமக்கு வேதனை உண்டாக்கும்படியாக வந்தவர்கள் வேதனைப்படுத்தப்படுவார்கள். எனக்கு ஒரு காரியம் நான் பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும்போது அங்கே அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல் அவர்கள் ஜெபம் செய்தார்கள், மாணவர்களுக்காக ஜெபம் செய்தார். ஜெபம் செய்த உடனே ஒரு மாணவர் அவரிடத்துல மற்றொரு மாணவரை பார்த்து ஒரு குறை சொன்னார். ஏனென்றால் அந்த மாணவரை அவருக்கு பிடிக்காது, அவர் நன்றாக படிப்பார், ஒழுக்கமாக இருப்பார், அவர் அதிக பக்தியுள்ள ஒரு மாணவன். அந்த மாணவன் பேரில் இந்த மாணவருக்கு பொறாமை, அவர் மீது ஏதாவது குற்றம் சொல்லும்படியாக நினைத்து அந்த மாணவர் பிரின்சிபலிடம் ஜெபம் முடிந்த உடனே சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அந்த மாணவனின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கும்போது இந்த மாணவர் கண்களை திறந்து கொண்டு முழித்து கொண்டிருந்தார், கண்களை மூடி ஜெபம் செய்வது என்று சொன்னார். ஜெபம் பண்ணும்போது அந்த மாணவர் என்ன பண்ணாராம், கண்ணை திறந்துட்டு இருந்தாராம், அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாராம், கண்ணை மூடி ஜெபம் செய்யவில்லை என்று குற்றப்படுத்த. அப்போது அந்த வேதக்கல்லூரி பிரின்சிபல் கேட்டார், தம்பி அவர் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டதை நீ எப்படி பார்த்தாய் என்று ஒரு கேள்வி இருக்கேன். நீ எப்படி பார்த்தா? அவன் தான் கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கான், நீ எப்படி பார்த்த? அப்ப நீ கண்ணை திறந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிற, தப்பு உண்மையில தான் சொன்னான். இனிமேல் மற்றவர்களை குற்றப்படுத்த நீ விட்டு விட்டு விடு,
நீ இப்போது ஒரு நல்ல ஒரு மாணவன் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் சொல்லி அவன் மீது ஒரு பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்தார் பெரியவர்கள். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாட்களில் உனக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. உன்னுடைய மாமியார் உன்னை உபத்திரப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். கலங்காது, தைரியமாக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதே போல சகோதரனே, சகோதரியே, வயதான அம்மா அவர்களே, உன்னுடைய மருமகள் உன்னுடைய வயதான காலத்திலே உன்னை வேதனைப்படுத்தலாம், உன் மகனை இதன் சண்டை போடலாம். வயதான காலத்தில் இவ்வளவு நாட்களாக நீ வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு போ, வீட்டை விட்டு போ என்று கூட உன் மருமகள் ஒரு வேலை சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலேயும் பிரச்சனை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே கணவன் நல்லவராக இருக்கிறார், மனைவி சண்டைக்காரியாக இருக்கிறார், வேதம் கொள்கைக்குள்ள உழையாத ஒழுக்காக இருக்கிறார். ஒரு வீட்டில் மனைவி மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கணவன் மிகவும் கொடிய மனிதனாக, கோபக்காரனாக, குடிகாரனாக, மனைவியையும் குழந்தைகளையும் அடிக்கிறவனாக இருக்கிறார். அது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே பெற்றோர்கள் நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய குழந்தைகள் அவர்கள் நல்ல பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல குழந்தைகளாக இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் தெரியுமா. ஆகவே ஏதோ ஒரு சில இடங்களில் மாத்திரம் கணவன் மனைவி இருவரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில வீடுகளில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே கோபக்காரங்களாக சண்டைக்காரங்க. அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதம், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை பிரியமானவர்கள். ஒரு வீட்டில் நல்ல ஆண் நல்லவராக இருக்கிறார், பெண் சண்டைக்காரியாக இருக்காங்க. ஒரு வீட்டில் பெண் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அன்புள்ளவங்க இருக்காங்க, ஆண் ரொம்ப கொடிய துன்பகுறுத்தும் மனிதனாக, குடிகார கணவனாக, கோபக்காரவனாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விதம், ஒரே கையில் அஞ்சு வரல அஞ்சு விதமாக இருக்கு. பிரியமான சகோதரன் சகோதரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வு நாம் காணலாம். அது மனிதர்களால் முடியாது, அது ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு இருக்கக்கூடிய இந்த வேதனை என்ன, துன்பம் என்ன, உனக்கு விரோதமாக யார் வருகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி விதமான துன்பம். உனக்கு இந்த நாளிலே ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வரக்கூடியவர்கள் யார், அவர்கள் ஏழு வழியாய் ஓடிப்பவர் வேதம் கூறுகிறது. ஆண்டவர் கூறுகிறார், இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே மகளே நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே, ஏழு வழியாக ஓடிப்போவார், நான் அவர்களை துரத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன், நீ பயப்படாதே. என்ன பண்ணுவான் மனசு, என்ன பண்ணுவான் உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், மானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன் நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் கண்ணுக்கு தெரியாமல் கூடவே இருக்கிறேன். இந்த மனுஷன் ரெண்டு கால மனுஷன் உனக்கு என்ன பண்ணுவான் சகோதரனே, என்ன பண்ணுவான் சகோதரியே என்று ஆண்டவர் கூறுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து கூறுகிறார், உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரு கட்டளையும் கொடுக்கிறார், என்ன, அவருக்கு அவருடைய சொல்படி, ஆண்டவருடைய கட்டளைப்படி நீ கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே நடந்தால் இந்த வாக்குத்தத்தை நீ சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே பிரியமான என் சகோதரன் சகோதரி, துன்பம் நிறைந்த இந்த உலகத்திலே, தொல்லை நிறைந்த உலகத்திலே, துக்கம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாரம் நிறைந்த இந்த உலகத்திலே, வேதனை நிறைந்த இந்த உலகத்திலே, வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே, சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்திலே, பிரியமான என் சகோதரன் சகோதரியே, ஆண்டவர் இல்லாமல் நீ வாழ்க்கை நடத்த முடியாது. நீ சின்னாபின்னமாக ஒன்றுமில்லாமல் உன்னை செய்து கொள்வார்கள். அவர் ஒருவரையே உனக்கு துணை. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், இதோ உன் வாசற்படி என்று நீ கதவை திறந்து என்னை நம்பினால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாமையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று வாக்குறார். ஆகவே இந்த வாக்குத்தத்துக்கு நீ எழுந்து கொள்கிறாயா? சேர்ந்து கொள்ள வேண்டுமா? இந்த நாளிலே தானே நீ ஆண்டவரே உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு அன்போடும் அவரோடு நீ அன்பு கூறு, அவரை நம்பு. உன் வார்த்தையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு, உன் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் பார்த்து கொள்ளுவார். நீ கவலை இல்லாத மனிதனாக இலகத்திலே ஜீவிக்கலாம், சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நீ ஜீவிக்கலாம். ஆகவே இந்த நாளில் தானே நீ ஒரு முடிவது ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், உன்னோடு உன் வாழ்க்கையை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். துன்பத்தை எதிர்த்து நீ எதிர்நீச்சல் போடும்போது உன்னோடு கூட அவர் இருக்கிறார். நீ பத்திரமாய் போய் சேருவார். ஆகவே சேர்கள் என்னை சகோதரி, இந்த நாள் எப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நீ நடப்பாயா? அவருடைய அன்பின் வழியிலே நீ நடப்பாயா? அவருடைய அன்பின் கட்டளைகளை நீ கீழ்ப்படிந்து அவருக்காக இந்த உலகத்திலே நீ ஜீவிப்பாயா? இந்த நாளிலே தானே நீ முடிவெடு. இந்த நாளிலே தானே நீ ஒரு முடிவுதான் முடிவெடு. கர்த்தர் இந்த வசனத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். நேற்று மென்றும் என்று மாறாத பரலோக தகப்பனே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களும் நேற்றிருக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு எதிராளிகள் உண்டு, விரோதிக்கிறவர்கள் உண்டு, எங்களை நாசப்படுத்த நெருக்கினவர்கள் உண்டு, எங்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள் உண்டு, எங்களை வேதனைப்படுத்த நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக என்று சொல்லுகிறேன், எங்களை பாதுகாக்கும்படியாக கோடியிருக்கிறேன். அவர்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் என்று சொன்னார்கள். எங்களோடு கூட இருக்கிறேன். உம்முடைய சர்வ வல்லமையில் அக்காரம் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார். ஆண்டவரே, நாங்கள் தைரியமுள்ளவர்களாக இந்த உலகத்தை ஜீவிக்கிறோம், உம்மை விசுவாசித்து உமது கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு தெரிவிச்சு. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கொடுமைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கிப்போ, நீக்கிப்போ, நீக்கிப்போ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தைரியமுள்ளவர்களாய் நீர் இந்த உலகத்திலே கூட இருக்கிறீர்கள். தைரியமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் அவர்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும், உதவி செய்யும். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பொருமாக்கும் இயேசு இரட்சகர் மூலம் வேண்டி கொள்கிறேன். ஆண்டவரே ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.